பேசுவோம் பேசுவோம். ஹலோ, ஆ ஹலோ, ஆ அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. இல்லை இல்லை, நானும் ஒன்றுதான். ஆ ஏதோ கார் வந்து சைடில் அனுப்பி விட்ட மாதிரி இருக்குது, ஆனால் இதோ ஞாபகமே இல்லை இப்போ. ஆ ஒரு மாதிரி இருக்கு, அன்கான்சியஸாக இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். ஆ பரவாயில்லண்ணா, அடிக்கு தான் கொஞ்சம் அடி அதிகமாக இருக்குண்ணா. ஆ அடிக்கு தான் மண்டையில் அடிபட்டுருக்கு. நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், அரி ஹெல்மெட் போடல. எனக்கும் மண்டையில் அடிபட்டுருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அரிக்கு தான் பிளட் வந்துச்சு. ஆமாம், மண்டையில் காலும் கொஞ்சம் சதெல்லாம் பேந்துச்சுண்ணா. நான் காஞ்சிபுரம் ஜிஹெச். இதான் அதான் நான் காஞ்சிபுரம் சென்னை போற பைபாஸ் இல்ல அங்க. ஆ சரி. என்னா? ஆ பேசுவோம் பேசுவோம். இல்லைண்ணா இதை பேசுவான், பட் ஆனால் இப்போ கண்ணு மூடி படுத்துருக்குறான். கொஞ்சம் வாங்க நீங்க.
காய்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னா, ஷூட் முடிச்சுட்டு வர வழியில் எனக்கும் வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சரி இதை வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஷூட் எடுத்தோம், அரண்மனையும் ஃப்ரெஞ்சு கேஷ்லும் ரெண்டுமே எடுத்தோம். எடுத்து முடிச்சு நாங்கள் அப்படியே தூங்காமல் நாங்கள் மட்டும் அப்படியே வந்துட்டோம். அந்த தூங்காமல் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக தூக்கம் வந்துச்சு. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரில. ஏதோ கார் வந்து கொஞ்சம் அப்படி அணைச்சி கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. அதில் நாங்களும் தூக்கத்தில் இருந்தால அப்படியே போயிட்டு இந்த பிரிட்ஜெலாம் கட்டுறாங்களே அப்போ அந்த அந்த பொருட்கள்லாம் அந்த கல் எல்லாமே வந்து அந்த ஓரமாக வச்சுருந்தாங்க. நேராக வண்டி அதில் போய் இடிச்சு அப்படியே பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டு. என்னோட அறிக்கு தான் ரொம்ப அடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு நான் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டிருந்தேன், இந்த ஹெல்மெட் தான் போட்டிருந்தேன். பின்னாடி உட்காந்ததால அரி ஹெல்மெட் போடல. இனிமேல் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, வண்டி ஓட்டுறவங்களும் சரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட்டோட அருமை என்ன அப்படின்றது எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அப்போ தான் நான் உணர்ந்தேன். இந்த ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்ட்டு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் சரியான அடி, பாதி ஹெல்மெட்டே வந்து பேத்துட்ருக்கு இங்கே. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே வந்து தேஞ்சு போயிருக்கு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மண்டையிலே வந்து ஒரு அஞ்சு இடத்துல வந்து எனக்கே அடிபட்டுருக்கணும். இந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைன்னா தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்கிறது உண்மையாக நான் இப்போ தான் உணர்ந்தனே. நானும் ஹெல்மெட் போடுறதுல அவ்வளோ விரும்பவே மாட்டேன். சரி இந்த இதை வேற போட்டுட்டு புழுக்கமாக அப்படி இப்படின்னு பார்த்தா, ஆனால் நம்மளை உயிரை காப்பாற்றுறதே இதுதான். இனிமேல் பின்னாடி உட்காந்தவனும் ஹெல்மெட் போடணும் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்து மூலயமா நான் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் சரி தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க, வண்டி ஓட்டுறவங்களும் சரி பின்னாடி உட்காந்துக்கணும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு நீங்கள் என்ன வேலையை முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, தூக்கம் வந்துச்சுன்னா லைட்டாக கண்ணு ஒரு இன்ச்சு அசந்தாலும் சரி தயவு செஞ்சு வண்டியை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் அந்த தப்பு தான் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தப்பு நாங்கள் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இனிமேல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வண்டி ஓட்டுங்க. இதை சொல்லணும், நமக்கு இது நடந்திருக்கு, இன்னும் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். இப்போ ஒரு நம்மக்கிட்ட ஒரு மூணு வீடியோ கையில் இருக்குது, வீடியோ தொடர்ந்து வரும். அதுக்கு கொஞ்சம் இப்போ இந்த ரெக்கவர் ஆகி நானும் அரிய ரெக்கவர் ஆக வரத்துக்கு நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவேன், அரிய ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடும். அதனால் வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் வீடியோ போகிறது என்றைக்குமே நிறுத்தவே மாட்டோம், இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.